நண்பர்களே, இப்பொழுது நாட்டிலே சமாதானம் நிலவுகின்றது, ஐக்கியம் நிலவுகின்றது, ஒற்றுமை நிலவுகின்றது. இந்த நல்லாட்சி நாங்கள் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு போராடிவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதற்காக நாங்கள் 10 வருடங்களாக போராடி இருக்கின்றோம். இப்பொழுது நாட்டிலே இவரையுமே தெருக்களிலே வெள்ளைவன் தூக்கி போவதில்லை, வெள்ளைவன் கலாச்சாரம் இல்லை. கோட்டாபுர ராஜபக்சவின் வெள்ளவேல் கலாச்சாரத்தை நாங்கள் முடிவு கட்டிருக்கின்றோம். அதே போல கோயில்களை உடைப்பதில்லை, பள்ளிகளை உடைப்பதில்லை, தேவாலயங்களை உடைப்பதில்லை, விகாரங்களை உடைப்பதில்லை. இனவாதம் இல்லை, மதவாதம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. அதே போல ஊடகங்களிலே தேவையான அளவுக்கு அதிகமான சுதந்திரம் இருந்து கொண்டிருக்கின்றது. தெரியும், போலீஸ் சுதந்திரம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள், அதே போல நீதிமன்ற சுதந்திரம் அடைந்து கொண்டிருக்கின்றது. காரணத்தினாலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், சரியாக இருக்கின்றோம், முறையாக இருக்கின்றோம். ஆகவே மீண்டும் ஒருவரை மைந்த இந்த ஆட்சி பிடித்து வந்து இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தையும் சுதந்திரத்தையும் நியாயத்தையும் நீதியையும் படுதாக்குவதற்கு அழைப்பதற்கு நாங்கள் ஒருபோதுமே இடமெடுக்க மாட்டோம். மைந்த தலை கீழாக இருந்தாலும் கூட மீண்டும் ஒருவரை ஆட்சி பிடிப்பதை நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்று குறிவிக்கின்றோம். அது மறந்துவிட வேண்டாம். ஆகவே இன்று உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆசியா நாடு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னைக்கு வாழக்கூடிய சிங்கள தமிழ் முஸ்லிம்கள் கொண்டக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க, தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான எங்கள் ஆட்சி உருவாக்க முனைகின்ற மறந்துவிட வேண்டாம். இது எங்கள் அரசாங்கம், எங்கள் ஆட்சி, நமது ஆட்சி. ஆகவே நமது ஆட்சிக்குள்ளே நமது மக்களுக்கு, உங்களுக்கு, எங்களுக்கு நியாயம் எடுத்துட வேண்டிய கடப்படத்தில் இருக்கின்றது. ஆகவே நமது அரசாங்கத்துக்குள்ளே நாங்கள் பலமான ஒரு அணியாக, பலமான ஒரு சக்தியாக இருந்து நிச்சயமாக மக்களுக்கு நிச்சயமாக நியாயப்படுத்த கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.